குழந்தைக்கு இதுவும் டானிக் மாதிரி தானே. அப்புறம் என்னமா டாக்டரே சொல்லிட்டாரு, இது டானிக் மாதிரி தானே. குடி 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 குடி. போதுமா, இந்த பார், நேர உள்ள போய் வயிறு ரொம்ப நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கணும். ஓடு 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 ஓடு. குட் கேர்ள். குட் நைட் டாடி. குட் நைட். ஸ்வீட் கேர்ள், இஸ்ன்ட் இட்? டாக்டர், எவ்வளவுதான் சொத்தும் சுகமும் இருந்தாலும் தாயினுடைய அரவணைப்பு இல்லாம குழந்தைங்க இப்படி அனாத மாதிரி வளர்றத நினைச்சா தான் எனக்கு ஒரே வயத்தறிச்சலா இருக்கு டாக்டர். எல்லாம் இருந்தும் நீங்களும் இப்படி அனாத மாதிரி இருக்கிறத நினைச்சாதான் எனக்கே வயத்தறிச்சலா இருக்கு. உங்களுக்குன்னு ஒருத்தி இல்லையே, அதுக்காக என்ன ரெண்டாவது கல்யாணம் செய்து சொல்றீங்களா? ஒரு பையனும் பொண்ணும் மதமதான் என் உயரத்துக்கு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிற்கும் போது நான் என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கலாமா டாக்டர்? சப்போசிங் உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சு அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள நான் ஏன் அனுப்புறேன்? அவங்க இங்கேயே என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் இப்ப உங்க மேல அவங்க வச்சுக்கிற அன்பும் பாசமும் நிரந்தரமா இருக்குமா என்ன? தன் மனைவி தன் புருஷன்ங்கிற சுயநலம் தானே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன? ஏறக்குறைய அனாத மாதிரி தானே. அதுக்காக என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அதே பொந்தல்ல என்னையும் ஒருத்தர் கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களா? இம்பாசிபிள். நோனோ, நான் அப்படி சொல்லல. கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டா தானே டாக்டர்? எனக்கு இருக்கிற வசதிக்கு அந்த மாதிரி 100 பேரை கொண்டு வந்து வச்சு ஒரு அந்த புறமே அமைக்க முடியும். ஆனா அவங்க அந்த புறத்துலதான் இருக்கணுமே தவிர இந்த புறத்துக்கு வரவே முடியாது. இலமரவா காய்மரவா இப்படி சில காரியங்கள் நடக்கும் போதே என் பையன் தலைமரவா இருந்துகிட்டு என்ன கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த வெறுப்பை நான் அதிகமாக்க முடியுமா? அப்படி நான் பெர்மனண்டா யாராவது ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன், அப்புறம் என் பையனை நான் ஃபேஸ் பண்ணவே முடியாது டாக்டர்.